शांति ओम शांति ओम ओम शांति ओम। ஓம் சாந்தி. நாம் இன்று பார்க்க இருப்பது மகாபாரத கதை. இன்று யூடியூப் சேலஞ்சில் பி கே அகிலா அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கும் யூடியூப் சேலஞ்ச் மகாபாரத கதை. அந்த மகாபாரத கதையை பார்க்கும் முன்னாடி பி கே அவர்களின் பிரம்மகுமாரிகளின் ராஜயோக பயிற்சியை பற்றி நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் யூடியூப்பில் இறைவனுடைய ஞானத்தை தெரிந்து கொள்வதற்கு நாம் பி கே அகிலா என்று யூடியூப்பிலே சேர்ச் செய்ய வேண்டும். அதாவது பி கே அகிலா என்று சேர்ச் செய்யுங்கள். பிறகு அவருடைய சேனல் யூடியூப்பிலே கிடைக்கும். இறைவனுடைய ஞானத்தை தினந்தோறும் இறைவனுடைய ஞானத்தை தான் முரளி என்று கூறுகின்றோம். அந்த முரளியை பி கே அகிலா அவர்கள் யூடியூப்பில் தனது சேனலில் பதிவு செய்து வருகிறார்கள். அவர்களுடைய சேனலை நீங்கள் இதுபோன்று திறந்து பிறகு இறைவனுடைய ஞானத்தை தினந்தோறும் யூடியூப்பில் பதிவு செய்து வரப்படுகிறது. அந்த யூடியூப்பில் கிடைக்கும் இறைவனுடைய ஞானத்தை நீங்கள் தினந்தோறும் கேளுங்கள். முதலில் அவர்களுக்கு லைக்ஸ் வீடியோவை பார்த்துவிட்டு லைக் செய்யுங்கள். பிறகு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஆல் என்று டிக் செய்து தினந்தோறும் இறைவனுடைய ஞானத்தை கேளுங்கள். இந்த கலியுகம் இப்போது அழிய இருக்கின்றது. அதனால் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு தூய்மையாகி இந்த கலியுக சேற்றிலே இருந்தாலும் செந்தாமரையாக இருந்து தூய்மையாகி இறைவனுடைய ஞானத்தின் மூலமாக சொர்க்கத்தின் 21 பிறவிகளுக்கு அதிபதியாகுங்கள் என்று கூறி நான் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அதற்கு முன் இறைவனுடைய ஞானத்தை பி கே அகிலா அவர்களின் யூடியூப் சேனலில் தினந்தோறும் கேளுங்கள். அவர்களுடைய லிங்கை மேலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கின்றேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பி கே அகிலா அவர்களின் முரளி சேனலை கிளிக் செய்து நீங்கள் இறைவனுடைய ஞானத்தை கேளுங்கள். மேலும் பி கே அகிலா அவர்கள் மேலும் தனது இன்னொரு சேனலிலும் பி கே அகிலா என்று இன்னொரு சேனலிலும் தனது ஆன்மீக கருத்துக்களை பொதுவான கருத்துக்களை யூடியூப்பில் பதிவு செய்கிறார். அந்த ஆன்மீக கருத்துக்களை தினந்தோறும் கேளுங்கள். அதற்கு பி கே அகிலா அந்த சேனலை ஓப்பன் செய்து அந்த ஆன்மீக கருத்துக்களை கேட்டு பயனடையுங்கள் என்று கூறுகிறேன். பி கே அவர்களின் இந்த சேனல் லிங்குகளை இந்த ஐகார்டில் கொடுக்கின்றேன். பயன்படுத்தி இந்த ஐகார்டை பயன்படுத்தி இறைவனுடைய ஞான கருத்துக்களை கேட்டு அனைவரும் தூய்மையாக வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் இன்று யூடியூப் சேலஞ்சில் பி கே அகிலா அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கும் யூடியூப் சேலஞ்ச் மகாபாரத கதையை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். அதாவது நாம் மகாபாரதத்தை நாம் பார்த்திருக்கின்றோம், கதையாக கேட்டிருக்கின்றோம். இறைவனுடைய ஞானத்தை இப்போது நாம் கேட்போம். அதாவது இந்த உலகம் 5000 வருட காலச்சக்கரமாகும். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தின் உண்மையான முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை இப்போது இறைவன் வந்து நமக்கு கூறுகின்றார். மகாபாரதம் எப்படி உருவானது? இப்போது அந்த பாரதம் இப்போது இந்தியாவாக இருக்கின்றது. மிகவும் தூய்மையற்றதாக இருக்கின்றது. இந்த தூய்மையற்ற கலியுக இந்தியாவைத்தான் மீண்டும் இறைவன் உண்மையான தூய்மையான மகாபாரதமாக ஆக்குகின்றார். அதாவது தூய்மையான சொர்க்கமாக ஆக்குகின்றார். இந்த மகாபாரத கதையில் அதாவது இறுதியில் போர் நடக்கின்றது. அந்த போர் இப்போதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த உண்மையான மகாபாரத போரை அனைத்து உலக மக்களுமே பார்க்கத்தான் போகின்றார்கள். அந்த அனைத்து உலக மக்களும் இறுதியில் தன்னுடைய உடலையும் பொருளையும் அனைத்தையுமே இழக்கப் போகின்றார்கள்.
மிஞ்சுவது உண்மையான தர்மம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கப் போகின்றது. அதனால் உண்மையான மகாபாரதத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு இறைவனுடைய ஞானத்தை தினந்தோறும் கேளுங்கள். இறைவனுடைய ஞானம் யூடியூப்பிலே பிகே அகிலா என்ற சேனலிலும், மேலும் பிகே சரவணகுமார் தமிழ் முரளி என்ற சேனல்களிலும், பிகே குரு தமிழ் முரளி என்ற சேனலிலும், மேலும் பிகே நிறைய பிரம்மகுமார குமாரிகள் யூடியூப்பிலே இறைவனுடைய ஞானத்தை பதிவு செய்கிறார்கள். நீங்கள் பிகே தமிழ் முரளி, டுடே முரளி, டெய்லி முரளி என்று யூடியூப்பிலே சர்ச் செய்து அனைவருடைய ஞானத்தையும் கேளுங்கள். இறைவனுடைய ஞானத்தை கேட்டு தூய்மையாகுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம்.